இது வந்து எங்கள் மாமியார் வீடு. அவங்க வந்து 27 வருஷமா வச்சிட்ருக்காங்க. இது எங்களுக்கு 27 வருஷம் குழு. இந்த வருஷம் என்னென்ன கலெக்ஷன் புதுசாக வாங்கியிருக்கீங்க? இந்த வருஷம் அந்த சீமந்த செட் அது வாங்கியிருக்கோம். எனக்கு இதுதான் பாப்பா பிறந்து ஃபஸ்ட் இயர், அதனால இந்த செட் வாங்கியிருக்கோம். புதுசாக குழு வைக்காங்க வீட்டில் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் புதுசாக வேணும், என்னென்ன தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னா மற்ற யூஸ் ஆகும். நான் எங்கள் வீட்டை பொறுத்தவரை புதுசாக எப்போவுமே அந்த மெயினாக இருக்கிறது கும்பம். கும்பம் வைக்கிறது தான் முதல்ல வைப்போம் நாங்கள் எப்போவுமே. அதுக்கப்புறம் நார்மலாக இந்து கடவுளான கிருஷ்ணர், பெருமாள், அப்புறம் மெயினாக இருக்க வேண்டியது அம்மன். எல்லா விதமான அம்மனும் வச்சுருப்போம். அப்புறம் அவதாரம், இதெல்லாம் மெயினாக இருக்க வேண்டியது. ஒருத்தங்க இந்த மாதிரி வீட்டில் வச்சு கும்பிடுறாங்கன்னா என்னென்ன கடை பிடிக்கணும், வேறு தான் அந்த மாதிரி என்னென்ன வைக்கணும், நவதானியங்கள்லாம் வச்சுருக்கீங்க, எதனால? நவதானியம் வந்து செட்டியார் தாத்தா ஆச்சு அவங்களுக்காக வச்சுருக்கோம். மற்றபடி 10 நாள் கொலு வைக்கணும். அந்த கொலு வைக்கிற 10 நாளும் வீடு நல்லா சுத்தமாக வச்சுக்கிடணும். டெய்லி விளக்கு விளக்கி அந்த மாதிரி 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு காலையிலையும் பூஜை பண்ணுவோம், ஈவினிங் 6 மணிக்கும் பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி டெய்லி ஒரு பலகாரம் வந்து சாமிக்கு வைப்போம். அவதாரம் சொல்லுவாங்க, 9 அவதாரம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவீங்களா இல்லை ஒரே? இல்லை, நாங்கள் அலங்காரம் எதுவும் பண்ணலை. இந்த திருப்பு புதுசாக அம்மன் அலங்காரம் மட்டும் தான் அந்த திருப்பு ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் போக போக தான் வேறு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இது வந்து எங்களுக்கு 27 வருஷம் கொலு. கொலு வைக்கிறனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். வீட்டில் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாம். எங்கள் மாமியார் தான் 26 வருஷமாக வச்சிட்ருக்காங்க. இப்போ 2 வருஷமாக தான் நான் இங்கே வந்து அவங்க கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இதுவரை நல்ல வளர்ச்சி தான் இருந்திருக்கு. வீடு வாங்கியிருக்கோம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்லா தான் இருந்திருக்கோம். இன்னொன்று, நம்ம வீட்டில் இப்போது கல்யாணம் நடக்க போகுதுன்னா அது சம்மந்தப்பட்ட குழு, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா சீமந்த செட்டு, அந்த மாதிரி நம்ம லைஃப் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி வைக்கிறதுனால இன்னுமே நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும். இது மாதிரி குழு வைக்கணும்னு ஃபஸ்ட் டைம் ஆசைப்படுறவங்க 7 படி 9 படி அப்படி தான் வைக்கணும்னு இல்லை, எப்போவுமே குழு வந்து ஒத்தப்படையில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வைக்கையில 3 படி அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஆரம்பத்தில் வைக்கையில் ஃபஸ்ட்டு கலசம், பெருமாள், கிருஷ்ணர், பிள்ளையார், அப்புறம் அம்மன், அப்புறம் அவதாரம், இது மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் போக போக அடுத்தடுத்த வருஷங்களில் அடுத்தடுத்த செட்டை சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு வழங்கிய சோனா ரெடிமேட்ஸ்க்கு எங்கள் ஃபேமிலி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கொலுவுக்கு முக்கியமானது வந்து கும்பம் தான். கும்பம் எங்கள் வீட்டில் எப்படி வைப்போம்னா, பித்தளை சில்வர் குடத்தில் வந்து வைப்போம், சின்ன குடத்தில். அதில் வந்து பச்சரிசி போட்டு அதில் வெத்தலை பாக்கு, அப்புறம் 11 ரூபாய் காணிக்க வச்சு பானையை ஃபில் பண்ணிடணும். பானைக்கு மேலே மாவில் இலை இருக்கல, மா இலை, அதை வந்து சுற்றி வச்சுட்டு நடுவில் தேங்காவை வந்து மஞ்சள் தடவி சுற்றி குங்குமம் வச்சு நல்ல நேரம் பார்த்து கும்பம் ஏற்றிடணும். கும்பம் ஏற்றின பிறகு தான் அடுத்த எல்லா பொம்மைகளையும் வைக்க ஆரம்பிக்கணும். சோனா ரெடிமேட்ஸ் சார்பாக இந்த கொலு கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி பாப்பாவுக்கு அங்கே ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த தீபாவளிக்கும் அங்கே போகணுங்கிற பிளான் இருக்குது. அப்புறம் எங்கள் கொலு வந்து சோனா ரெடிமேட்ஸ் வந்து கான்டெஸ்ட்டில் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.